Hello viewers, very good afternoon. This is Chennai Car Trainers. சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் இதுதான் வந்து இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சார் ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப சூப்பராகவும் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. வண்டியோட கண்ட்ரோல் வந்து அவர் க்ளீனாக வந்திருக்கு. ஸோ ஈஸியாக பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயந்தான். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் அழகாக வந்து மேனேஜ் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. ஸ்லோவாகவும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ எப்படி ஸ்லோவாக அண்ட் சேஃபாக ட்ரைவ் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த கிளாரிட்டியை வந்து இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டில் ஒன்ஸும் வந்து நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து டிரைவிங்க்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்கள், அவருக்கு நம்ம ஜிக்ஸாக்காக வச்சுருக்கோம். ஸோ ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி ஜிக்ஸாக்காக பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிளேஸ்மெண்ட்டில் அவர் ரொம்ப கரெக்டாக பொறுமையாக கட் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ அப்படி ஓட்டும்போது எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கையும் அவர் இடிக்காமல் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மூமெண்ட்டு தான் இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இது வந்து ஒரு க்ளீனான ஒரு மூமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கில் ஓட்டும் போதும் சரி ஒரு நேரோ ஸ்ட்ரீட்டில் ஓட்டும் போதும் சரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக வந்துடும். கண்ட்ரோலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக வந்துடும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா காரில் உட்காந்துட்டு ஸோ எங்கே உட்கார்ந்தோம் எந்த பொசிஷனில் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத அவருக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டேக்கில் எப்படி யூ எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ அந்த விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து ரொம்ப க்ளீனாக வந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சிங்கிள் டேக்கில் யூ எடுக்கிறது, ரெண்டாவது வந்து வண்டியை ஸ்லோ பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப ப்ராப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பிரேக். ஸ்டெப் பிரேக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்லேருந்து இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே க்ராஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக வந்ததுக்கப்புறம் ஸ்டெப் பிரேக்கை யூஸ் பண்ணி வண்டியை கண்ட்ரோல் பண்ணி தென் மூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் தான் அவருக்கு வந்து அந்த கண்ட்ரோல் வரும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மெனி பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங்கில் வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதோட காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவிங்கோட அந்த ஃப்ளோ வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க பயப்படுவாங்க. ஸோ ஒரு வண்டி வந்தாலும் சரி, ஒரு வண்டி வந்து திடீர்னு வந்து ஸ்பீடாக வந்தாலும் சரி, ஒரு லாரி பக்கத்தில் வரும்போதும் சரி ஒரு பேனிக் ஆவாங்க. ஸோ அந்த பேனிக் ஆறுது அந்த டென்ஷன் ஆறுதுங்கிறது வந்து அவங்களுக்கு வரும். ஸோ அந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். ஸோ ரெண்டு வண்டிக்கு நடுவில் நம்ம கார் மட்டும் தான் போகும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பி கூல் அண்ட் ஹாப்பி ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயந்தான். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம க்ளீனாக வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அவர் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் க்ளீனாக வந்து கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக கட் பண்ணி தான் வந்துட்டுருக்காரு உங்களுக்கு. ஸோ அந்த ஃப்ளோவில் பாருங்கள், ரொம்ப அழகாக வந்து மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ அப்படி மேனேஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக கண்ட்ரோல் வந்திருக்கு அவருக்கு. அதே மாதிரி ஸோ அவருக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் ஈஸியாக வந்து மூவ் பண்ணி கரெக்டாக போயிட்டுருக்காரு உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக க்ராஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ பாருங்கள், லாங்கில் போயிருக்காரு. லாங்கிலேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து இங்கே யூ எடுக்க போகிறாரு உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல அவர் யூ எடுக்கும்போது எங்கே நிற்கணும், எந்த அளவுக்கு வந்து ஸ்டேரிங்கை டர்ன் பண்ணணும், தென் வந்து சேஃபாக எப்படி யூ எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவருக்கு ரொம்ப கிளியராக வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம். ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா சார் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் மட்டுமே தனியாக காரில் உட்காந்து பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த ஃபியர் போகும், ரெண்டாவது வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கீர் மூமெண்ட் வந்து ரொம்ப ப்ராப்பராக வரும். ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி டாஸ்கான ஒரு விஷயம். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து பெங்களூர் ஹைவே கூட்டு வந்துட்டு ஸோ இந்த ஒரு நல்ல லொக்கேஷனை செலக்ட் பண்ணி இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். சாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரொம்ப அற்புதமாக வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ அவர் யூ பண்ணிட்டாரு. ஜஸ்ட்டு யூ டர்ன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஜட்ஜ்மெண்ட்டை க்ராஸ் பண்ணுறாரு உங்களுக்கு. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டை க்ராஸ் பண்ணிட்டார் உங்களுக்கு. ஜட்ஜ்மெண்ட்டை க்ராஸ் பண்ணி மெதுவாக வந்துட்டுருக்காரு. வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்லோவாக டர்ன் பண்ணி அழகாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டை க்ராஸ் பண்ணி
அகெயின் வந்து மெதுவாக வந்து போயிட்டுருக்காரு உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுல முக்கியம். ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ ரொம்ப ப்ராப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு சாருக்கு. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட மூவ்மெண்ட்டுக்கெலாம் பயப்படுவார். ஸோ கொஞ்சம் பேனிக் ஆனார், எப்படி ட்ரைவ் பண்ண போகிறனே தெரியலங்கிற மாதிரி டென்ஷனாக பேசிகிட்டு இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷன் இல்லாமல் அவரால் வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ண முடியுது. இதுதான் வியூவர்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஈஸியான மெத்தடில் கரெக்டாக மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு ரொம்ப அற்புதமாக வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். அவருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயத்த க்ளீனாக கேட்டு அழகாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறாரு. இப்போ அந்த இடத்துல வந்து அவர் அழகாக ஸ்டே பண்ணி வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அவர் யூ டர்ன் பண்ண போகிறாரு. ஏன்னா ஒரு கார் வந்ததுனால ஸோ அந்த இடத்துல அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா யூ டர்ன் எடுக்க போகிறாரு உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல யூ டர்ன் எடுக்கும்போது அதே மாதிரி சேஃபாக வந்து கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக யூ டர்ன் பண்ணணும். ஸோ வியூஸ் உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், என்ஜாய் பண்ணி ஓட்டணும், ஈஸியாக வந்து சீக்கிரமாக காரு கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸ் வாங்க. நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே என்ஜாய் பண்ணி ஓட்டிடுவீங்க, அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது. Thank you viewers, bye bye.